கல்வி தொழிற்கல்வினா நம்ம சொந்தமா அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தடுமாற்றமா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தான் நம்ம வந்து சோப்பு எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம சொல்லி தரப்போறோம். சரியா? இப்போ ராதிகா அக்காவும் செந்தாமரை அக்காவும் எப்படி தயாரிக்கிறது சுத்திலுங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுக்கணுங்களா? அப்படியே வீடியோ அப்படியே எடுத்துட்டே இருங்க. அரிசி மாவு, கடலை மாவு, எந்த மாவு இருக்கோ அதை நம்ம வந்து போட்டு பண்ணிக்கலாம், சோப்பு தயாரிச்சுக்கலாம். அடுத்தது தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து ஊத்துறோம். ஃபர்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் தேங்காய் எண்ணெய். நல்லா நேரா குடிச்சுக்கோ நீ. அப்பா இங்க கூட இருக்கு, ரெண்டு பேத்துக்கு ஒன்ன வெட்டிட்டு ஒன்ன வெட்ட முடியலம்மா, புடிச்சதான் வெட்ட முடியும். பத்தி பாக்குறோம். சரியா? எப்படி தொழில் செய்ய ஆர்வம் இருந்தும் நம்ம என்ன தொழில் செய்யறதுன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்காது. இப்ப சோப்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு நாங்க சொல்லி தரோம். ஆர்வம் இருக்கவங்க இத வீட்டு யூஸுக்காகவும் தெரிஞ்சுக்கலாம், தொழிலும் செய்யறதுக்காகவும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பவுல் இது மாதிரி எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுலேயே வந்து இந்த சானிடைசர் நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ, பிரில்லு, விம்மு, டெட்டால் லிக்விடு, எது பிடிக்குதோ தொழிலுங்களை நீங்க கொடுத்த மாதிரியே தான் பிடிச்சிருக்கேன். நல்லா ஊற்றி நல்லா பிசைஞ்சு, சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு சோப் இந்த மாதிரி ரெடி ஆயிடும். காய வைக்கலாமான்னு கேக்குறாங்க.